இன்றைக்கி வந்து 26வது பாசுரம், மார்கழி 26 இன்றைக்கி. ஆமாம், மாலை மணிவண்ணா. ஆமாம், மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் சைவனகள் வேண்டு வணக்கிட்டேன். இன்றைக்கி பிரசாதம் வந்து வெண்பொங்கல் தான். இன்றைக்கி பிரசாதம் வெண்பொங்கல் தான். மாலை மணிவண்ணா அப்படிங்கிறாள்ல. ஆமாம், இந்த பாசுரத்தில் வந்து நேரடியாக பார்த்தோன்னு வச்சுக்கேன், கிருஷ்ணனை பார்த்து இந்த நோன்பு நோக்கிறதுக்கு உபகரணங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இது மறைப்பொருள் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன, இந்த இதில் கருத்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான், இந்த நீராடுவான் அப்படிங்கிறது வந்து இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இலக்கணம் வந்து இதுக்கு முன்னால் ஒரு பாசுரத்தில் வந்திருக்கு. நீராடுவான் அப்படின்னா யாரோ நீராடுறான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மார்கழியில் நீராடுறதுக்காகவே வந்திருக்கோம், வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. நாங்கள் வந்தது வந்து மார்கழி நீராடுறதுக்காகவே வந்திருக்கோம். நீராடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேரடி பொருள் வந்து குளிக்கிறது. அவ சொல்கிறது வந்து இந்த பந்தம், இந்த சம்சார சாகரம், இந்த பக்தி கடல், இந்த பக்தி கடலில் நீராடுறதுக்காக, உன்னைய சேரத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காகவே வந்திருக்கோம், வேறு காரணம் கிடையாது. இது வந்து எந்த இன்னொரு பாட்டில் எந்த பாட்டில் சொல்லியிருக்கோம்? இதுக்கு முன்னால் நம்ம வந்து பார்த்துருக்கோம், போவான் போகின்றாரே, அதாவது கீழ்வானம் வெள்ளென்றன்னு பாசுரம் இருக்கு இல்லையா, எட்டாவது பாசுரம். இந்த எட்டாவது பாசுரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு கிராமரை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுக்காகவே போயின்ட்டுருக்கா, வேறு எதுக்காகவும் போல அப்படிங்கிற மாதிரி மார்கழி நீராடுவான் அப்படின்னு சொன்னது. இங்கே வந்து மாலை மணிவண்ணா அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்கணும். இந்த பாசுரம் வந்து ஒரு ஆச்சரியமான பாசுரம் ஜெயிச்சு. இது வந்து மனசு, உடல், ரத்தம், சிந்தனை, எண்ணம் எல்லாத்துலேயும் சரணாகதி இருக்க வரனால தான் இந்த மாதிரி எழுத முடியும், இந்த மாதிரி பாசனம் எழுத முடியும். ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம், சாதாரணமான ஸ்லோகம் கிடையாது. இதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து, அதாவது மறைப்பொருள், நேரடி பொருள் எல்லாமே நமக்கு தெரியும். தோழிகள் எழுப்புறா, கிருஷ்ணனுடைய அம்மா அப்பா எழுப்புறா, பலராமன் துயனுக்காரவன் எழுப்புறா, அதுக்கப்புறம் நப்பின்னை எழுப்புறா, நப்பின்னைக்கு அப்புறம் தனியாக கிருஷ்ணன் எழுப்புறா, அப்புறம் ரெண்டு பேரையும் சேர்ந்து எழுப்புறா, அப்புறம் நப்பின்னை இங்கே வரா, நப்பின்னையோடு சேர்ந்து கிருஷ்ணனை எழுப்புறா, இதெல்லாம் நேரடி பொருள் பார்த்தோம். எல்லாத்துக்குமே வந்து மறை பொருள் ஒன்று இருக்குது. இதுக்கு பின்னால் என்ன சொல்ல வரா ஆண்டாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அதில் வந்து எல்லா ஆழ்வார்களையும் பற்றி பேசியிருப்பா, குருமார்களை பற்றி பேசியிருப்பா, ஆச்சாரியர்களை பற்றி பேசியிருக்கா. இந்த ஸ்லோகத்தில், இந்த பாசுரத்தில் எதை பற்றி தெரியுமா சொல்லியிருக்கா? சரம ஸ்லோகம், சரம ஸ்லோகம் பற்றி இந்த பாசுரத்தில் இருக்கும். இதுக்கு பின்னால் இருக்கிற பொருள் வந்து சரம ஸ்லோகம். சரம ஸ்லோகம் அப்படிங்கிறது வந்து குருக்ஷேத்ரால பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு கீதாபதேசம் சொல்லும்போது சொன்ன வார்த்தை. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கேருந்து எங்கே கனெக்ஷன் பண்ணுறாள்? ஆமாம், அதான் இந்த பாசுரம் வந்து வேறு லெவல் பாசுரம். நான் வந்து எல்லா ஜீவராசியிலையும் இருக்கேன், எல்லா ஜீவராசியும் என்னோட பிம்பங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் விரஜ. இந்த மாமேக்கம் சரணம் விரஜ அப்படிங்கிறத நீ பார்த்துருப்ப, உப்ளே பண்ண கையில் வந்து என்னென்னா, எல்லா ஜீவராசிகளும் நான் இருக்கேன், எல்லா ஜீவராசிகளும் என்னுடைய பிம்பம் தான், என்னை வந்து சரணடை அப்படின்னு தன்னை காமிச்சு சொன்னாராம். இந்த சரம ஸ்லோகத்தை வந்து டெய்லியே சொல்லலாம் நம்ம. அது வந்து பெருமாள் வந்து நம்ம எந்த மாதிரியான இக்கட்டில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பெருமாளுடைய திருவடி நினச்சிண்டு அந்த திருவடிகளை பத்தின்னா போகிறோம். பெருசாக ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஓகே, இந்த சர்வ தர்மான் பிரத்யஜ அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு வார்த்தைக்கு தேசிகாச்சாரியர் வந்து 6 அர்த்தம் கொடுத்துருக்கார். இதில் வந்து அவர் சொல்கிற அர்த்தம் வந்து என்னென்னா, வியாக்கியானம் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம பண்ணுற பக்தி மார்க்கம் கூட முழுமையாக நமக்கு தெரியாது. ஏதோ நமக்கு தெரிஞ்சது செய்வோம் இல்லையா, அது கூட நமக்கு தெரியாது. ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற வெறுமை, அந்த வெற்றிடத்தை புரிஞ்சுண்டு பெருமாளுடைய திருவடியை பத்திக்கணும், பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து எளிமை அப்படிங்கிற குணம் இருக்கணும் பெருமாளுக்கு. ஏன்னா பரமாத்மாங்கிறது வேற, ஜீவாத்மாங்கிறது வேற. அந்த ஜீவாத்மாவுக்கு வர்றதுக்கு அவனுக்கு எளிமைங்கிற குணம்
இருக்குது. அதைத்தான் சொல்கிறா ஃபஸ்ட்டு வரியில் மாலே மணிவண்ணா. அந்த மாலே அப்படிங்கிறது வந்து பெருமாளுடைய எளிமைங்கிற குணத்தை காமிக்கிறது. நம்ம வந்து நினைக்கிறோம் பக்தி மார்க்கம் மூலமாக பெருமாளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறது என்ன, சர்வ தர்மான் பிரத்யஜ மாமேக்கம் சரணம் பிரஜ அப்படின்னா, இந்த உபயம் கூட அவர் தான் உபயம்னு நமக்கு புரியணும். நம்ம செய்கிற மார்க்கம், நம்ம செய்கிற முயற்சி, நமக்கு தெரிஞ்ச ஞானம் அது கிடையாது. அவரை சேர்றதுக்கு உபயம் என்னது, அவர் மட்டும்தான், பெருமாள் மட்டும்தான். அதை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே பெருமாளும் தாயாரும் ரெண்டு சேர்ந்தால் தான், தனி கிடையாது. நம்ம நினச்சிக்கிறது அப்படி நினச்சிக்கணும், பெருமாள் அப்படிங்கிறது பெருமாளும் தாயாரும். ஸோ பெருமாளை வந்து அவர் நினச்சாக்கிறது நினைக்கிறது மட்டும்தான் உபயம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம், எத்தனையோ உயிரற்ற பொருள் மரம் செடி கல் மண் தாண்டி நம்ம இந்த ஜீவாத்மாக்கு வந்திருக்கோம். இதை தாண்டி நம்ம இங்கே வர்றதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் இருக்குது, எவ்வளவு முயற்சிகள் இருக்குது, எவ்வளவு ப்ராசஸ் இருக்குது, இதில் உன்னுடைய சம்பந்தமும் என்னுடைய சம்பந்தமும் இருக்கா? யாருடைய சம்பந்தம் இருக்குது? பெருமாளுடைய சம்பந்தம் மட்டும்தான் இருக்குது இல்லையா? இந்த லோகத்தை ரெண்டாக பிரிச்சுன்னு வச்சுக்கோ, அச்சேத்தனம் சேத்தனம், அதாவது உயிரற்றது உயிர் உள்ளது, இது ரெண்டு தான். இந்த உயிரற்றது இருக்கு இல்லையா, இந்த உயிரற்றத்துக்கு தத்துவம் இருக்குது. இந்த உயிரற்ற தத்துவம் 24 படி, 25 வந்து ஜீவாத்மா, ஒரு 24 படி கல் மண் மரம் மட்டைன்னு அதெல்லாம் தாண்டி வரணும் நம்ம. அதுக்கப்புறமா உயிருள்ள பொருள்களுக்கு ஜீவாத்மா வந்துடும். அதுக்கப்புறமா மனுஷாலாம் நம்ம வரணும். வந்ததுக்கப்புறம் பரமாத்மாவை அடையணும். ஸோ 24 தத்துவங்கிறது என்னது, அச்சேதனம் உயிரற்றது. ஜீவாத்மா அப்படிங்கிறது 25வது, 26வது பரமாத்மா. இந்த ஸ்லோகம் என்ன, இந்த பாசுரம் என்ன நம்பர், 26 கரெக்டாக வந்ததா? கரெக்ட், கரெக்டாக வந்ததா? ஸோ இதுதான் வந்து பொருள். 26 இதை ஏன் சொல்கிறா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். மாலை மணிவண்ணான்னு சொல்லிட்டு அதை வந்து 25லேயோ 27லேயோ வைக்கல, எங்கே வச்சா? 26. அந்த 26 வந்து, 24 வந்து அச்சேதன தத்துவம், 25 வந்து ஜீவாத்மா தத்துவம், 26 வந்து பரமாத்மா தத்துவம். இதை வந்து நீ எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போ. வரதராஜனை வந்து பார்க்கறதுக்கு எப்படி போகணும், ஒரு படி படியும் செங்குத்தாக படி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஒன்னொன்னா சைடில் பிடிக்காமல் ஒன்னா ஏறணும், ஏறி பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் பெருமாள் பட்ட கஷ்டம் நமக்கு தெரியும். ஏன் 24 தத்துவத்தை கடந்து நம்மளை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கார். நம்ம என்றைக்காவது அந்த இதை பார்த்துருக்கோமா, யோசிச்சுருக்கோமா? நம்மளை பொறுத்தளவு பெருமாளுக்கு வந்து எல்லாம் பண்ண முடியும். உடனே டக்குன்னு நம்மளை வந்து ஜீவாத்மாவை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி நம்ம வந்து ஒரு மனுஷாலாக வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். ஆனால் இத்தனை நிலைகளை கடக்க வேண்டியிருக்கு. இதில் நமக்கு சம்மந்தமே கிடையாது, எல்லாமே அவர் பண்ணுறது தான். 24 நம்ம கடந்து போவோம் இல்லையா, வரதராஜனை பார்க்குறதுக்கு 24 படியை ஏறும்போது நம்ம யோசிக்கணும், இந்த கஷ்டங்களை நமக்காக பெருமாள் பண்ணியிருக்கார். நம் யார் கடக்கிறோம், ஜீவாத்மா. எதை கடக்கிறோம், 24 அச்சேதன தத்துவங்களை கடக்கிறோம். கடந்து மேலே போய் 25 வந்து 26 சேருது. 26 பரமாத்மா, அந்த 26 தான் இது. அந்த 26 இதுவும் தத்துவம் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு தத்துவம் இருக்குது, ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு சொல்லுவாள். அஜித்து சித்து ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு சொல்லுவாள். இதுவும் வந்து வைஷ்ணவா சம்மந்தப்பட்ட விஷயம். இதுவும் வந்து இந்த இந்த ஈஸ்வர தத்துவம் வந்து 26 தான். அது வந்து பெரிய வியாக்கியானம் இருக்குது. அது 26 அப்படின்னாலே பெருமாளோட நம்பர், 26 அப்படின்னாலே பெருமாள் நம்பர். அந்த 26 மனசில் வச்சுருந்தா போகிறோம், பெருமாள் வந்து மோட்சத்துக்கு கொண்டு போயிடுவார் நம்மளை. அதனால தான் ஆண்டாள் வந்து 26வது பாசுரத்தில் இதை சொன்னான், இந்த சரம ஸ்லோகத்தை. இந்த சரம ஸ்லோகம் தான் இதுக்கு பின்னால் இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம், பெருமாள் நம்மளை வந்து இங்கே இந்த இடத்துல நம்மளை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது நம்ம உணர்றதே கிடையாது. இது வந்து ராமாயணத்தில் ஒரு அருமையான ஒரு கதை இருக்குது, குட்டி கதை சொல்லிடுறேன், டக்குன்னு சொல்லிடுறேன். அனுமன் வந்து சீதையை பார்க்க போகிறார்.
சீதைக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு அனுமன் கையில் ராமன் வந்து கணையாழியை கொடுத்து விடுறார். நீ இதை கொடு, அப்போ தெரியும் அவளுக்கு நீ என்கிட்டருந்து வந்திருக்க, என்னோட ஆள் அப்படின்னு தெரியும். இல்லைன்னா அவளுக்கு எப்படி தெரியும் உன்னே அப்படின்னு சீதையோட ஆங்கிளில் திங்க் பண்ணி அனுப்புகிறார். கணையாழியை கொடுத்துட்டு வா அப்படின்னு கணையாழியை கொடுக்குறார். சூடாமணியை வாங்குறார் சீத்தேட்டேருந்து. சூடாமணியை வாங்கிட்டு நான் ஏதாவது சொல்லணுமா பெருமாளுக்கு, நான் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு அனுமன் கேட்கும்போது சீத்தை சொல்கிறான், ஒரு மாதத்துக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, ஒரு மாதத்துக்குள்ளார ஸ்ரீராமன் இங்கே வந்துடணும் அப்படின்றான். ஒரு மாதம் டைம் அப்படின்னு அவர் சொன்னது வந்து அனுமன் இங்கேருந்து கடலை சமுத்திரத்தை கடந்து போகணும், ஸ்ரீராமனை பார்க்கணும், ராமன் வந்து அங்கே படைகள்லாம் திரட்டணும், திருப்பி பாலம் மூலமாக வரணும், இங்கே வந்து படையெடுக்கணும், யுத்தம் பண்ணணும், ராவண வதம் முடியணும், அதுக்கப்புறமா சீதையை கூட்டின்னு போகணும். இதுக்கெல்லாம் ஒரு மாதம் டைம் கொடுத்தான். டைம் கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரு மாதம் ஆகும், ஒரு மாதத்துக்கு மேலே என்னால் இங்கே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சூடாமணியை கொடுத்து அனுப்புகிறான். அனுமருடைய முகம் வந்து அப்படி சுருங்கி போயிடுது. இப்பேற்பட்ட கஷ்டம் இல்லையா, இப்பேற்பட்ட கஷ்டம். அந்த கஷ்டத்துலேயும் சீதை வந்து டைம் வச்சு நான் இது வரைக்கும் நான் சமாளிக்கிறேன், என்னால் இதெல்லாம் யோசித்து ஏன்னா பெருமாள் இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, ஸ்ரீ ராமன் வந்து இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் யோசித்து சொல்கிறாளே இந்த கஷ்டத்துலேயும் அப்படின்னு முகம் வாடி இருந்தான் அனுமனுக்கு. அந்த சூடாமணியை வாங்கிட்டு நேராக வந்து ராமனை பார்க்குறார். ராமனை பார்க்கும்போது சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லலையா அவர். அவர் என்ன சொன்னார், கண்டேன் சீதையை. ஏன்னா சீதையை கண்டேன் சொல்கிறதுக்கு சொல்லும்போது சீதையைன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு டைம் கேப்பில் ராமன் வந்து இவன் பார்த்தானா பார்க்கலையா, அவள் இருக்காளா இல்லையா அப்படிங்கிற தாட்ஸ்லாம் வந்துடக்கூடாது. அதனால் பார்த்துட்டேங்கிற முதல்ல சொல்லிவிட்டு அப்புறமா சீத்தையன்னு சொன்னாரான். கண்டேன் சீத்தையே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சூடாமணியை கையில் கொடுக்குறாரு. அப்போது ராமன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான். அந்த சூடாமணியை பார்த்த உடனே ராமனுக்கு வந்து பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. சீத்தை கூட இருந்தது, சீத்தை கூட விளையாடினது, சீத்தை கூட சந்தோஷமாக இருந்த நாட்கள்லாம் ஞாபகம் வருது ராமனுக்கு. எவ்வளவோ கஷ்டம், சீத்தை இல்லாமல் எவ்வளவோ கஷ்டம். சீத்தை வந்து என்கிட்ட என்ன சொன்னால், எனக்கு சொல்கிறதுக்காக ஏதாவது சொல்லியிருப்பாளே அப்படின்னு கேட்குறார் ராமன். அனுமன் சொல்கிறார், ஒரு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும், என்னால் ஒரு மாதத்துக்குள்ளார தயவு செஞ்சு வர சொன்னா அப்படின்னு சொல்கிறார் அனுமன். ராமன் என்ன தெரியுமா சொன்னார், ஒரு மாதம் வரைக்கும் அவனால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா அவள் சிரஞ்சீவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அர்த்தம் என்ன, ஒரு மாதங்கிறது என்னை பொறுத்தவரை பெரிய கேப், ஒரு ஒரு யுகமாக போயின்னு இருக்கு இங்கே எனக்கு, ஒரு ஒரு யுகமாக போயின்னு இருக்கு எனக்கு, அவனால் ஒரு மாதம் வரைக்கும் இருக்க முடியும் அப்படின்னா அது சிரஞ்சீவையாக இருக்கட்டும் சீதே அப்படின்னு சொன்னாராம். அங்கே முகம் மாடின அனுமன் இங்கே கண்ணீரே விட்டார். காரணம் என்ன, நம்ம வந்து நம்மளுடைய ஆங்கிளில் திங்க் பண்ணுறோம், பெருமாளுடைய துயர் இல்லை பெருமாளுடைய முயற்சியை நம்ம நினச்சிக்கிறது கிடையாது. நம்ம நினைக்கிறோமா, நம்மளுடைய ஆங்கிளில் திங்க் பண்ணுறோம், ஓகே அவர் இங்கே வரத்துக்கு இவ்வளோ நாள் ஆகும், அங்கே போய் படையை திரட்டணும், அங்கேருந்து வரணும், பாலம் கட்டணும், இங்கே வந்து படையெடுக்கணும், யுத்தம் பண்ணணும், ராவண வதம் முடியணும், அப்புறமா கூட்டின்னு போகணும்னு நம்மளுடைய ஆங்கிளில் திங்க் பண்ணுறோம். ஆனால் அவர் வந்து அந்த சூடாமணியை பார்த்தோடனே பழைய ஞாபகம்லாம் வருது, அழறார் லக்ஷ்மணன் பின்னால் நின்று அவனும் சேர்ந்து அழறான். அப்போ சொல்கிறார், ஒரு மாதம் தாக்கு பிடிக்க முடியும்னா அவர் சிரஞ்சீவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஒரு ஒரு நொடியும் ஒரு யுகமாக போயின்ட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அதைத்தான் வந்து நம்ம சொல்கிறது, நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவை இன்றைக்கி கொண்டு வர்றதுக்கு 24 தத்துவத்தை கடந்து வந்திருக்கோம் நம்ம, அதை வந்து புரிஞ்சுக்கணும். பெருமாள் மேலே ஒரு பரிவு இருக்கணும், அதைத்தான் பெரியாழ்வார் வந்து பல்லாண்டு பண்ணார். என்னை வாழ்த்துறதுக்காக இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியமே இல்லை, யாராவது கண்ணு பற்ற பொழுது நீ பாட்டு உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு பல்லாண்டு பண்ணார் பெரியாழ்வார். இந்த ஆழ்வார்களுக்கு எல்லாமே நம்மளோட ஏன் அவா உயர்வாக இருக்கா, நம்ம செலுத்துறது வெறும் பக்தி, அவா செலுத்துறது பரிவு இல்லையா, பெருமாள் மேலே பரிவு அன்பு இருக்குது. அது இருக்கும்போது
அந்த பெருமாள் இருக்கா இல்லையா, அவர் வந்து பக்தா மேலே பித்து வந்துடுதான் அவளுக்கு. ராமன் என்ன சொன்னால், கண்ணில் தண்ணி வந்து என்ன சொன்னால், எனக்கு இங்கேயோ யுகமாக போயின்னு இருக்கு அவள் இல்லாமல் அப்படின்னு. இதை வந்து ராமனுமதியும் சீத்தை மாதையும் கம்பேர் பண்ணிக்கக்கூடாது, அதை மட்டும் நினச்சிக்கக்கூடாது, நம்மளையும் பரமாத்மாவையும் நினச்சிக்கலாம். அதே வார்த்தை நமக்கு சொன்னதாகவும் பொருள் எடுத்துக்கலாம். ஆண்டாள் அதனால தான் மறைப்பொருள்னு ஒன்று ஒன்றுக்கு சொல்லுவாள். இது மறைப்பொருள் இதான் இருக்குது. என்னது, நம்ம அங்கே அவர்கிட்ட போய் வரணும்னு அவர் எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்கார் இல்லையா. 24 அச்சேதன தத்துவங்களை தாண்டி 25 நம்மளை வந்து வச்சுருக்கார். ஏன் நம்ம 26 வரணும்னு இல்லையா, அதை வந்து நம்ம யோசிச்சுட்டு இந்த சரம ஸ்லோகம் ஞாபகம் வச்சுட்டு பெருமாள்கிட்ட இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுட்டு அன்பு பரிவு பெருமாள் மேலே வரணும். ஆமாம், நமக்கு பெருமாள் மேலே பரிவு வரணும். அவன் வந்து நம்ம மேலே பித்தாக இருக்கான், அதான் மாலை. மாலை மணிவண்ணாங்கிறது நம்ம மேலே பக்தோத்தமர்கள் அப்படின்னு சொல்லுவார். நம்ம மேலே பித்தா இருக்கான். ஏன்னா நம்ம அவனை சேர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட முயற்சி எடுத்திருக்கான். 24 நிலைகளை கடந்து வந்திருக்கோம் இல்லையா. நம்மளுடைய முயற்சி ஏதாவது ஒன்றும் இருக்கா? ஒன்றுமே கிடையாது, அவன் தான் பண்ணான். இன்றைக்கி வந்து நம்ம வந்து விளக்கேற்றுறோம், பக்தி பண்ணுறோம், நைவேத்தியம்லாம் பண்ணுறோம், எனக்கு நல்லது பண்ணு அப்படின்னு நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்மளுடைய உபாயம் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன நினச்சிக்கணும், நீ மட்டும்தான் எல்லாமே, சரணாகதி. இதுதான் அந்த சரம ஸ்லோகம். இந்த சரம ஸ்லோகத்தை நினச்சிட்டு நம்ம வந்து அவன் மேலே பரிவு இருந்தால் போகிறோம். எது பண்ணுறோமோ அது பண்ணலையோ அவன் மேலே பரிவும் அந்த திருவடிகளை பற்றிக்கணும். அந்த பற்றிக்கிறதுக்கு அவன்கிட்ட எளிமை இருக்குது. அவன் நம்ம மேலே அவனுக்கு பித்து இருக்குது, அதை பிடிச்சிக்கணும். இதுதான் மாலே மணிவண்ணா. ஆமாம், ராமன் சீதை கதையை நினைக்கும் போது சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் கண் கலங்கிடுது. நம்ம அதை புரிஞ்சிருந்த பெருமாள் மேலே நம்பிக்கை சரணாகத்து ரொம்ப முக்கியம்னு திருப்பி திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்காண்டா. நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது பெருமாள்கிட்ட. ஆமாம், பெருமாள் திருவிடி பிடிச்சிருந்தா போற அவர் நம்மளை கூட்டிட்டு போயிடுவார். ஆமாம், ஒரு ஃபர்ஸ்ட் வரைக்கும் இவ்வளோ இருக்குது, நிறைய சொல்லுவீங்க. இருந்தாலும் இன்னும் ஒன்றே ஒன்று லாஸ்டில் வருதுல்ல, லாஸ்ட் வரி வரும்ல, ஆளின் இலையாய். நமக்குலாம் தெரியும் குட்டி கிருஷ்ணன் ஆலமர இலை மேலே கால் கட்ட வரல வாயில் வச்சுட்டு இருப்பார். நம்மளை வந்து பெருமாள் வந்து சேர்த்துக்கிறதுக்கு அவருடைய கல்யாண குணங்களில் ரெண்டு குணங்கள் வெளிப்படுத்தினா போகிறோம். ஒன்று வந்து எளிமை, இன்னொன்று வந்து நம்மளை கிரகிச்சுக்கிறதுக்கு சக்தி. நம்மளை கிரகிச்சுக்கிறதுக்கு சக்தி அதை வெளிப்படுத்தணும் அவர். இது ரெண்டு மட்டும் இருந்தால் போகிறோம். அவருடைய கல்யாண குணங்கள் எவ்வளவோ இருக்குது. நம்ம அவருடைய திருவடியை அடையிறதுக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டிய குணங்கள் ரெண்டே ரெண்டு. ஒன்று வந்து எளிமை, அதான் மாலை மணிவண்ணா. ரெண்டாவது சக்தி, நம்மளை கிரகிச்சுக்கிறதுக்கு சக்தி. அதைத்தான் இங்கே சொல்கிறா, கடைசி வரியில் சொல்லியிருப்பாள். முதல் வரியில் மாலை மணிவண்ணான்னு போட்டுட்டு கடைசி வரியில் ஆளின் இலையாய் அப்படின்னு சொல்லியிருப்பாள். இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது புரிய வைக்கிறதுக்கு, டக்குன்னு சொல்லிடுறேன். நமக்கெல்லாம் தெரியும் மார்கண்டேயர். மார்கண்டேயருங்கிறது 816. இந்த 816 மார்கண்டேயர் வந்து பெரிய சிவபக்தர். இவருக்கு ஆக்சுவலி நிர்ணயித்த ஏஜ் வந்து 16 தான். 16 இவர் வந்து இவருடைய ஆயுள் காலம் முடிகிறதுங்கிறது இவருடைய விதி. அவர் என்ன பண்ணுறார், அது தெரிஞ்சிருத்தோ அம்மா அப்பா சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஜலத்தில் நின்றுண்டு தவம் பண்ணி 16 அவருடைய ஆயுள் காலம் முடிகிற சமயத்தில் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சி நின்றுவார். அவர் பெரிய சிவபக்தர். அப்போ யமன் வந்து பாசக்கயிறை வீசும்போது சிவன் மேலேயும் அந்த கயிறு பட்டுடும். அப்போ சிவன் வந்து இவருக்கு வந்து சொல்வார், இவன் வந்து என்றைக்குமே 16 அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். மார்கண்டேயன் வந்து பல யுகங்களாக வந்து 16 தான் இருந்தார். அப்போ வந்து ஒரு நாள் வந்து சிவபெருமானை கூப்பிட்டு, எனக்கு மோட்ச பதவி வேணும், போகிறோம் இங்கே இருந்தது எனக்கு போகிறோம், எனக்கு வந்து மோட்ச பதவி வேணும் அப்படின்னு கேட்பார். அப்போ சிவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இதுக்கு சரியான ஆள் வந்து ஜனார்தனன், பெருமாள் நாராயணனை சரணடையணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் விண்ணகரம் போகிறார். விண்ணகரம்ங்கிறது உப்புளியப்பன். ஆமாம், கும்பகோணம் உப்புளியப்பன் போகிறார். அங்கே ஒரு ஆசிரமத்தை கட்டி நந்தவனம் ரெடி பண்ணி உட்கார்றார்.
ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது, அதை எடுத்து வளர்க்குறாரு, உப்புளியப்பனை சேர்த்துக்கிறாரு அந்த பொண்ணை. அதெல்லாம் நமக்கு தெரியுமே. உப்புளியப்பன் வந்து வயசான தோற்றத்தில் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிறார். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ மோட்சத்துக்காக வந்தார். 16 வயசு விதியில் சிவலிங்கத்தை கட்டிப்பிடிச்சி 16 வயசு விதி வந்து அஜெயிச்சு இங்கே வந்து உப்புளியப்பன்ட்ட வந்து குழந்தை பெண் குழந்தை பெற்று அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பெருமாளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் இப்போ வந்து மார்கண்டேயனுக்கு திருப்பி மோட்சம் வேணும் அப்படின்ட்டு தோணி வடக்கு பயணிக்கிறார் இமயமலைக்கு. நரநாராயண பர்வதம் இமயமலையில் நாராயண பர்வதத்துக்கு முன்னால் உட்காந்து பல யுகமாக வந்து பெருமாளை வேண்டிக்கிறார். அப்போ ஒரு நாள் பெருமாள் வர்றார். என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மோட்ச பதவி வேணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறார். இன்னும் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா மார்கண்டேயங்கிறது பெரிய மகரிஷி, பெரிய நல்ல காரியங்கள் இந்த லோகத்தில் பண்ணவர். பெருமாள் கேட்குறார் இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார் இந்த பிரளயம் பிரளயம் அப்படிங்கிறாலே இந்த பிரளயத்தை நான் ஒரு நாளாவது பார்க்கணும். அப்போ பெருமாள் சொல்கிறார் அதெல்லாம் எதுக்குப்பா, அதெல்லாம் ஏன் வேலை, நீ எதுக்கு சும்மா தலையை கெடுத்துக்கிற, மோட்சம் கேட்டால் மோட்சம் கொடுத்தேன் விட்டுரு, இல்லை இது தயவு செஞ்சு எனக்கு பிரளயத்தை மட்டும் ஒரு வாட்டி காமிச்சிருங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. என்னத்தை பிரளயத்தை? ஆமாம், பிரளயத்தை மட்டும் காமிச்சிருங்கும்போது ஒரு 5 வினாடிக்குள்ளே அவர் முன்னால் உட்கார்ந்த நரநாராயண பர்வதம் சுக்கு நூறாக வெடிக்கிறது. பாறையும் மண்ணும் கல்லும் செடியும் மரமும் பிச்சுன்னு போகிறது. நம்ம உட்காந்து இந்த 3D மூவிலாம் பார்ப்போமே அந்த மாதிரி பிச்சுன்னு போகிறது. ஜல சமுத்திரம், எது வடக்கு எது தெற்குன்னு தெரியாமல் எல்லாம் சேர்ந்து போயிடுது. எல்லாம் ஜலம், முன்னால் ஒரு ஜீவராசின்னு கிடையாது. இவர் தண்ணியில் தத்தளிச்சுன்னு இருக்கார். முன்னால் என்ன பெருமாளே இல்லை, எல்லாம் பிரளயம், எல்லாம் உடஞ்சி செதறி, எங்கே பார்த்தாலும் சமுத்திரம், எங்கே பார்த்தாலும் ஜலம் சுற்றி. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நடுங்கிட்டார் அவர், மார்கண்டேன் நடுங்கிட்டார். அப்படி சுற்றி முற்றி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு இலை மேலே ஒரு குழந்தை வருது. ஜெயஸ்ரீ, அந்த குழந்தை ஒரு ஆலமர இலை மேலே வருது. அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தை அப்படி இப்படி அசையிறது இவருக்கு பயமாயிடுது. குழந்தைய வந்து பிடிச்சிக்கிறார். இந்த பக்கம் சாயாத, அந்த பக்கம் சாயாத, சென்டர்லேயே இரு அப்படின்னு சொல்கிறார் அந்த மார்கண்டேய மகரிஷி. இதெல்லாம் நம்ம வந்து மனசுலேருந்து எடுக்கவே கூடாது, இது வந்து வச்சுக்கணும் அப்படியே. மார்கண்டேய மகரிஷி அவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் தத்தளிச்சுன்னு இருக்கும்போது அந்த குழந்தை மேலே காட்டுற பரிவு ஆண்டாள் சொல்கிறான். மாலே என்ன, மாலே மணிவண்ணா, அந்த பரிவு இருக்கணும். என்ன சொல்கிறா அந்த குழந்தைகிட்ட, இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாத, எல்லாம் ஒரே பிரளயமாக இருக்குது, நடுவுலையே நில் அப்படிங்கும்போது அந்த குழந்தை பார்த்து சிரிக்கிறது. பார்த்து சிரித்தோடனே இவர் கேட்குறார் யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. என்னோட மார்பிள மகாலட்சுமி இருக்காளே அப்படிங்கூட என்னை தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. யார் அந்த குழந்தை? அப்பவும் இவருக்கு தெரியல. இவர் வந்து இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி, இவருடைய நிலைமை அப்படி. எவ்வளவோ படிச்சிருக்காரு ஆனால் அந்த சமயத்தில் ஏதாவது ஞாபகம் வருமா? ஒன்றுமே ஞாபகம் வராது. அன்னைக்கு அப்போ நடக்கிறது வந்து பிரளயம். அப்போ அவருக்கு புரியல யாருன்னு கேட்குறார். அந்த குழந்தை சிரிச்சுட்டு கால் கட்டவரலை எடுத்து வாயில் வச்சுக்கிறது. கால் கட்டவரல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜீவாத்மாவோட முடிவு. வாய்ங்கிறது ஆரம்பம், வாய்ங்கிறது ஆரம்பம். கால் கட்டவரலை தூக்கி வாயில் வச்சுக்கிறது. அப்பவும் புரியல மார்கண்டேய மகரிஷிக்கு. திருப்பி அந்த குழந்தை சிரிச்சுட்டு கிளப்னு அப்படியே முழுங்கிருது அந்த மார்கண்டேய மகரிஷி. மார்கண்டேய மகரிஷி குழந்தை வாய்க்குள்ளே போயிடுறார். வாய்க்குள்ளே போய் வயிற்றுல போயிடுறார். இது வந்து பெரிய வியாக்கியானம், பெரிய வேதாந்தம் இருக்குது. வயிற்றுக்குள்ளேருந்து தான் நம்ம ஜீவாத்மாக்கள் ஜீவராசிகள் இந்த லோகம் எல்லாம் வந்து ஒரு ஒரு பிரளயத்துக்கு அப்புறம் வர்றது. மார்கண்டேய மகரிஷி அங்கே போயிடுறார். உள்ளே போனால் தெற்கு எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது, உப்புளியப்பன் கோவில் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது, வடக்கு எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது, நரநாராயண பர்வதம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது, இமயமலை எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது,
எல்லாத்தையும் பார்த்துட்டே வரார். நரநாராயண பருவத்துக்கு முன்னால் ஒரு மார்கண்டேய மகரிஷி உட்காண்டிருக்கார், இவரே பார்க்குறாரு அவரை. மார்கண்டேய மகரிஷி தானே பார்க்குறார் அங்கே உட்காந்து தவம் பண்ணுறத. இதுதான் வந்து ஆழிநிலையாய் சூப்பர் அப்படின்னு சொல்கிறது. எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான், எல்லாத்துலேயுமே இருக்கவும் அவன் தான், எல்லாத்தோடைய பிம்பமும் அவன் தான். இதைத்தான் வந்து சரம ஸ்லோகம் மாமேக்கம் சரணம் பிரஜா. இது வந்து எப்போவுமே நினச்சிக்கணும். குறிப்பாக நமக்கு ஏதாவது மனசில் சங்கடங்கள் கவலைகள் கஷ்டங்கள் இருக்கும்போது மாமேக்கம் சரணம் பிரஜா. ஏன்னா இதுக்கு வியாக்கியானம் எழுதின தேசிகாச்சாரியார் அவரே சொல்கிறார், நமக்கு பக்தி யோகம் முதற்கொண்டு எதுவுமே தெரியாது. அப்பேற்பட்ட ஞானி அப்பேற்பட்ட ஆச்சாரியார் சொல்கிறாருன்னா நமக்கு எவ்வளோ தெரியும்னு வச்சுப்பார். பக்தி யோகம் நம்ம என்ன நினச்சிருக்கோம், விளக்கேற்றணும், விளக்கேற்றுனா பெருமாள் இது கொடுப்பார் அப்படிதான் நினச்சிருக்கோம் இல்லையா. இதிலிருந்தே நமக்கு ஒன்றும் தெரியாது. பக்தியிலிருந்து பக்தி முதற்கொண்டு எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே நீ தான், நீ பண்ணுறது என்னுடைய நன்மைக்காக. இதோ 24 நிலையை கடந்து வந்துட்டேன், 25வதில் இங்கே இருக்கேன், 26வது ஆண்டாள் மாலை மணிவண்ணா ஆளின் இலையாய் வச்சால 26வது பாசுரத்தை அதை உணர்ந்து நம்ம வந்து மாமேக்கம் சரணம் பிரஜ அப்படின்னு சொன்னால் போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் நல்ல வேலை இன்றைக்கி வந்து இந்த பாசுரத்தை ஃபுல்லாக கேட்கணும், அப்படியே மெய் மறந்து போச்சு. அதனால அதுவும் பிரசாதம் பாடுறதை காமிக்காமல் உங்கள் இதை மட்டும் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ஒரு அருமையான பாசுரம் இது. இது மறைப்பொருள் வந்து சரம ஸ்லோகம். இது இது வந்து பக்தியும் சரணாகதியும் உடம்புலையும் எண்ணங்கள்லையும் பூர்ணவானால தான் இந்த மாதிரி எழுத முடியும், சாதாரணமாக எழுத முடியாது. ஓகே, தேங்க்ஸ்.